அப்போ நாங்க வந்து ஓட்டு வாங்கும் போது நாங்க நீங்க கெஸ்டா நாங்க தேவையில்லை. அப்போ எதுக்கு சார் இங்க ஒரு அரசியல், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மந்திரி, அப்ப எதுக்கு ஆட்சி நடத்துற? நீங்க ஆட்சியை கேன்சல் பண்ணிட்டு ஒதுங்கி போ சொல்லு. இவங்க சொல்ற வயல போய் பார்ப்போம் சொல்லி எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுறோம். திமுகவுக்கு ஓட்டு போட்டோன்னு அவன் என்ன பண்றான்? அவன் வந்து அவங்க குடும்பத்தை தான் பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த வந்து திமுக ஆட்சியில் வந்து எங்களுக்கு வந்து எந்த செயல்பாடும் பண்ண முடியல, ஆனால் பண்ண மாட்டேன்றாங்க. எங்களுக்கு வீடு வாய்ப்பு அடைஞ்சி பண்ணி கொடுத்தனா ஓட்டு. அது எந்த கட்சியாக இருக்கும்? அதிமுக திமுக எந்த நாயாக இருக்கட்டும், எல்லா ஓட்டும் உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா எல்லா ஓட்டையும் கீழ்ச்சி போட்டால் எய்மூர் தொகுதி இல்லைடா உங்களுக்கு, எம்பி இல்லைடா எய்மூர் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கலாய்ப்போம். கலாய்ச்சி பிச்சினம் பண்ணுவோம், ஆர்ப்பாடம் பண்ணுவோம். எங்களை ஒன்றும் பொண்ணும் பிடுங்க விட முடியாது அவங்களால. அத்தை கட்ட வந்து மொத்தமாக எல்லாம் தீ குளிப்போம். அப்போ வந்து ஸ்டாலினுக்கு வந்து எங்களுக்கு தெரியல நடல, அப்படியாப்பட்ட ஸ்டாலினுக்கு எங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்க்க போனால் திமுக முன்னால் வந்து கே.எஸ். ரவிச்சந்திரன் தாப்பில் எம்எல்ஏ, அவர் சொன்ன வாக்கம் பண்ணலை, நிறைவேறலை. ரெண்டாவது பரந்தராமன் சொன்னாப்பில் அவரும் எய்ம்பூர் தான், அவரும் வந்து ஜெயிச்சாரு. நான் பண்ணுறேன், அதோட அவரை வந்து எத்தி பார்க்கல. இங்கே இருக்கிற வந்து பொம்பளைங்களை வந்து போகும்போது இப்போ போகும்போதோ வரும்போதோ அதை ஒரு குச்சை பத்திர மாதிரி பண்ணி ஒரு கேவல பத்திர போல. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த எம்எல்ஏ இந்த தொகுதி எம்எல்ஏ அவங்க பார்க்க விரும்பலை. இது கேள்வி முறை வந்து இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து ஓட்டு வாங்கும் போது என்ன சொன்னார்? உங்களுக்கு நான் வீடு அரேஞ்ச் பண்ணுறேன், நாங்கள் ஜெயிச்சா அப்படின்னாரு. சொன்ன உடனே நீங்கள் தான் சொல்கிறாரு எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி தான் சேகர் பாபு வராங்கோ அந்த எலெக்ஷன் டைம் வரைக்கும் நான் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இதை இங்கே கட்டிக்கிறேன், இதை அங்கே கட்டிக்கிறேன், இதை இப்போ கொடுத்துருவோம், எத்தினு கொடுமோ அப்படின்னு தான் கேட்டு போகிறாங்காண்டி. ஜெயிச்ச ஒன்று எட்டி பார்க்கறதுல, ஏன்னா இவங்க வந்து ஒரு வேளை வந்து இது காசு கோசம் அமௌண்ட்டு எதிர்பார்க்குறாங்களா, இல்லை வந்து வேறு மாதிரி இவங்க வந்து எங்களை வச்சு கேம் ஆடுறாங்களான்னு தெரியல. எங்கேருந்து வந்து எகுமூர்லேருந்து வந்தவங்க ஒன் மந்த்து ஒரு மாதம் தான் தங்கினாங்க இங்கே. ஒரு மாதம் தங்கி இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஒடினே மினிஸ்டர் சேகர் பாபு பழந்தராம இவங்கெல்லாம் வந்து ஒடினே வந்து 30,000 ரூபாய் 30,000 ரூபாய் காசை கையில் கொடுத்து ஏதோ கேபி பாருக்கு ஹவுசிங் போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் ஏன் வந்து 22 வருஷம் ஆகுது, எங்களை இன்னும் ஏன்னு கேர் பண்ணல. இப்போ உங்களுக்கு ஓட்டு வேணும்னு வரீங்க, அது எங்களுக்கே முயற்சி எடுக்க மாட்டேன்றீங்க. அப்போது நாங்கள் வந்து ஓட்டு வாங்கும் போது தான் நாங்கள், அப்போது நீங்கள் கெஸ்ட் தான் நாங்கள் தேவையில்லை. அப்போ எதுக்கு சார் இங்கே ஒரு அரசியல், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மந்திரி, அது எதுக்கு? அப்போ எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க? ஆட்சியை கேன்சல் பண்ணிட்டு ஒதுங்கி போக சொல்லு. கவர்னர் ஆட்சி ஓட்டோம், நல்லது பண்ணிட்டோம், அவன் மனுஷன். நீங்கள் வரீங்க உங்கள் தொகுதி, உங்கள் தொகுதி தான் எங்கள் தொகுதி. அப்போ எங்கள் தாங்க ஏன் சார் எங்கள் தொகுதி எங்கே தான் இருக்குது? இங்கே எங்கே முன்னால் கூசின்னு வந்து கே.எஸ். ரவிச்சந்திரன் கேச்சா போல இந்த 5 வருஷம் ஓடி போச்சு. இதோ பண்ணுறான் பண்ணுறான்னு பண்ணவே இல்லை. அந்தளவு ஒரு பில்டிங்கை கட்டிங்கன்னு ஒரு சும்மா வச்சிங்கன்னு ஒரு 10 பேர் வச்சுன்னு இன்றைக்கி அவன் ஒரு ஆளாகிட்டா ஒரு பூங்கா கட்சி. இன்றைக்கி நீ வந்து அந்த 5 வருஷத்தில் நல்லா சம்பாதிச்சுன்னு போயிட்டுனா அதுக்கப்புறம் வர 5 வருஷத்துக்கு ஒரு எம்எல்ஏ வருவான், அவனும் சம்பாதிச்சுன்னு போவான். அப்போ காலகாலமாக நான் இங்கே இந்த இஞ்சி போன இது மாளிகையிலே இருந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக செத்துக்கின்னே இருக்கணும். அப்போது உங்களுக்கு வந்து ஓட்டு தான் முக்கியம். ஏழை மக்கள் ரத்தம் முக்கியல, அவன் உசுறு முக்கியல. அப்போ எதுக்கு நீங்கள் வந்து ஓட்டு கேட்குறீங்க? அதை நாங்கள் கீச்சு போட்டு போயிடும். உனக்கு வேணாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு மொத்தம் ஓட்டு கீச்சு போட்டுரு, ஆதார் கார்டு எல்லாம் கீச்சு போட்டு நாங்கள் எங்கே இருந்தோமோ அங்கே போயிடும். அடுத்த கட்டம் உயிரோட சாவோம். அடுத்த கட்டம் வந்து மொத்தமாக எல்லாம் தீ குளிப்போம். கண்டிப்பாக யாரும் ஒரு சாவை வாங்கோ, அதில் ஒரு கேள்வி முறை கண்டிப்பாக வரும், அது நடக்கும். தமிழ்நாடு முழுவதும் தான் நடக்கும். அது எங்களுக்கு நடக்கிற சூழ்நிலை வந்து எங்கள் மொத்த இந்த தமிழ்நாடு மொத்தத்துக்கு எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியுற மாதிரி பண்ணுவோம். அப்போ வந்து ஸ்டாலினுக்கு வந்து எங்களுக்கு தெரியல நடல, அப்படியாப்பட்ட ஸ்டாலினுக்கு எங்களுக்கு தெரியணும். எங்களுக்கு வீடு வாய்ப்பு அடைஞ்சி பண்ணி கொடுத்தனா ஓட்டு. அது எந்த கட்சியாக இருக்கும்? அதிமுக திமுக எந்த நாயாக இருக்கட்டும், ஆனால் இல்லை. எங்களுக்கு வீடு வந்து இங்கே கேபி பாருங்க அடைஞ்சி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா ஓட்டும் உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா எல்லா ஓட்டையும் கீழ்ச்சி போட்டால் எய்மூர் தொகுதி இல்லைடா உங்களுக்கு, எம்பி இல்லைடா எய்மூர் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கலாய்ப்போம். கலாய்ச்சி பிச்சினம் பண்ணுவோம், ஆர்ப்பாடம் பண்ணுவோம். எங்களை ஒன்றும் பொண்ணும் பிடுங்க விட முடியாது அவங்களால. அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் போய் கலெக்டர்கிட்ட கொடுத்தோம், கமிஷனர்கிட்ட கொடுத்தோம், எல்லாருக்கிட்டோம் கொடுத்தோம், ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதோ வரம்போ இதோ வரம்போ இதோ வரம்போ ஆனால் எவனும் வந்து பார்த்ததே இல்லை.